சூடு பிடிக்கிறது அரசியல் களம். தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியை யார் கைப்பற்ற போகிறார்கள்? நம் மின்னம்பல மக்களிடம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. மக்கள் மனதை வென்றவர்கள் யார்? கடலூர் தொகுதியில் பறக்க போவது யாரின் கொடி? விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடலூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் எம் கே விஷ்ணு பிரசாத் களமிறங்கியுள்ளார். அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் பி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வே மணிவாசகன் போட்டியிடுகிறார். காங்கிரஸ், தேமுதிக, பாமக ஆகிய மூன்று வேட்பாளர்களுக்கும் இடையில் கடுமையான போட்டி இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் களத்தின் நிலவரம் என்ன, மக்களின் வாக்குகள் யாருக்கு என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள இது பற்றிய கருத்து கணிப்பை முன்னெடுத்தது மின்னம்பலம். உங்கள் மனதை வென்ற வேட்பாளர் யார் என்ற கேள்வியினை பரவலாக கடலூர் பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் முன்வைத்தோம். என் பேரு சுதாகர், வயசு 40. சிவகுழந்து அவர்கள் முரசு சின்னத்திலே வெற்றி பெறணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என் ஜெயராமன், வயசு 55. புது பெருமரை விரும்புகிறோம். புதுசாக அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு பாருங்க. இதுவரையும் அவர் இருந்தது கர்ணாகரன், 52. நாங்கள் நடுதரமான மக்களாக யோசிக்கும் போது காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். என்னோட வயசு 50. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கும் தங்கர் பச்சான் அவர்களுக்கு வாக்களிக்கலாம்னு நினைக்கிறேன். தங்கர் பச்சானால கண்டிப்பாக செய்ய முடியும்னு ஒரு நம்பிக்கை. கடந்த 10 வருஷங்களில் அவங்க செஞ்ச திட்டங்கள்லாம் மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, நாட்டு வளர்ச்சிக்காக நல்லா இருந்திருக்கு. என் பேர் தமிழரசன், 32 வயசாகுது. நான் வந்து அதிமுக கூட்டணியில் சிவக்கொழுந்து வேட்பாளர் முரசு சின்னத்துக்கு வாக்களிக்கலாம்னு இருக்கேன். எங்களுக்கு வந்து இரண்டு பேருமே வந்து இந்த வாட்டி வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழ், கச்சத்தீவு, ஏகப்பட்ட கொடூரங்களை தமிழர்களுக்காக செஞ்சுருக்காங்க. மோடி அரசும் பார்த்திங்கன்னா விலைவாசியை பயங்கரமாக இங்கே அதிகரிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே வேணால் மாற்று ஒரு மத்தியில் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பாலகுரு, நான் 29. யார் எங்களுக்கு நல்லது செய்வாங்களோ, இந்த பிரச்சனைனாக்கா போய் முன்னாடி சொன்னால், யார் நம்மளுக்கு செய்வாங்களோ எடுத்து செய்வாங்களோ அவங்களுக்கு வந்தால் நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுவேன். பன்னீர்செல்வம், வயசு 70. நான் வந்து காங்கிரஸ் வாக்களிப்பேன். இப்போ காங்கிரஸ் வந்து மேலிடத்தில் வந்து ஆட்சி அமைச்சிட்டா சேது சமுத்திர திட்டம் வந்து நிறைவேறும்னு நினைக்கிறோம். அதனால கடலோர பகுதியெல்லாம் நல்லாயிருக்கும், அதில் கடலூரும் நல்லாயிருக்கும். என்ன ஆனந்தகுமார், 38 வயது ஆகின்றது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற முரசு சின்னத்தில் இருக்கிற சிவகுழந்து எளிமையானவர், ரொம்ப பாமர மக்கள்கிட்ட எளிமையாக பழகக்கூடியவர். அதனால் நான் வந்து அவர் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கிறேன். அவருக்கு தான் எனது வாக்களிப்பு செலுத்துவேன் உரிய தெளிவுகிறேன். என்னோட நேம் வந்து விக்னேஷ். வாக்களிக்கிறது வந்து யாருக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்றத பார்த்து, கரெக்டாக அவங்க பண்ணுவாங்களா அப்படின்றத பார்த்து வாக்களிங்க. நானும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அன்றைக்கி போய் இப்போ ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு வந்து வாக்களிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். என் பேர் ராமலிங்கம், 56. பாட்டாளிமக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு தங்கர் பச்சன் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களித்துள்ளேன். மோடியின் நல்லாட்சி தொடர தாமரை சின்னத்தில் அடிக்கணும், நானும் தாமரை சின்னத்தில் தான் வாக்களிப்பேன். பொருளாதாரத்தில் 3வது இடத்துக்கு வரணும்னா தாமரைக்கு வாக்களிக்கணும். என் பேர் அசோகன், எனக்கு வயசு 29 ஆகுது. கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெல்லணும் தான் நான் நினைக்கிறேன். என்னோடய பேர் சிவராமன், என்னோடய வயசு 32. கடலூரில் வருங்காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தால், எங்கள் மத்தியில் காங்கிரஸ் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஷ்ணு பிரசாத் சார் ஜெயிக்கணும்னு எங்களுக்கு வேண்டுகோள். இன்னும் கல்விக்கு இன்னும் நல்லா விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கடலூரில், அதெல்லாம் இன்னும் கொடுத்தா நல்லா இருக்கும். சுபஸ்ரீ தவபாலன், 39 வயசு எனக்கு. அதாவது இளைஞர்களும் மகளிர்களும் ஏற்றுக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேர் தான் சமுதாயம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் அப்படின்னா தங்கர் பச்சான் அவங்க தான் வரணும். மகளிரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் அப்படின்றது எங்களுடைய கணிப்பு. மத்தியில் மோடி ஆட்சி தான். என் பேர் வந்து இளவரசங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் என்னுடைய ஓட்டு போடுவேன். அவருடைய செயல்பாடு இதெல்லாம் வந்து இப்போ எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் நன்றாக இருந்தது. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை வந்து பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகள் வந்து சரிவர எங்களுக்கு திருப்தி கிடையாது. மோடி வந்த பிறகு பரவாயில்ல, அவர் வந்து உலக லெவலில் நம்முடைய இந்தியாவுடைய மதிப்பு உயர்த்திருக்காரு. பல விஷயங்களில் வந்து உலக நாடுகளே இப்போ இந்தியாவை கேட்டு செயல்படுங்கிற அளவுக்கு இப்போ வந்து இருக்கு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் திருமுருகன்ங்க, வயசு வந்து 50ங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுக்கு வந்து விலைவாசி ஏற்றுறது காரணமாக எங்கள் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொழில் பண்ணுறோம். இது வந்து எம்எஸ்எம்ஐ ட்ரைனிங் போயிட்டு நாங்கள் வந்து லோன் வாங்கி தான் பண்ணிட்டுருக்கோம். மாநிலத்தில் இப்போ இருந்தாலும் எங்கள் விலைவாசின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தொழில் பண்ண முடியாத அளவுக்கு மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதால எங்களால் ஒன்றும் மிச்சப்படுத்த முடியலங்க. இதன் காரணமாக நாங்கள் மேற்கொண்டு அடுத்த இந்தியா கூட்டணிக்கு எங்களுடைய வாக்கு செலுத்தலாம்னு இருக்கிறோம்.
இந்தியா கூட்டணி தமிழக முதல்வர் அந்த திட்டங்களை அவர் நிறைவேற்ற பாடுபடுவார் என்று நம்புகிறோம். இக்கருத்து கணிப்பின் முடிவுகள் தற்போது உங்கள் பார்வைக்கு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளான திட்டக்குடி, விருத்தாச்சலம், மன்றுட்டி, நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி மற்றும் கடலூர் பகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் காங்கிரஸ் வேட்பாளர் எம் கே விஷ்ணு பிரசாத் 47% வாக்குகளை பெற்று கடலூர் தொகுதியில் முன்னிலையில் நிற்கிறார். தேமுதிக வேட்பாளர் பி சிவக்கொழுந்து 25% வாக்குகளை பெற்று இரண்டாவிடம் பிடிப்பார் என்றும், பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் 21% வாக்குகளை பெறுவார் என்றும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வே மணிவாசகன் 6% வாக்குகளை பெறுவார் என்றும் முடிவுகள் வெளியாகியுள்ளன. 1% பேர் கருத்து எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். ஆக கடலூர் தொகுதியில் இந்த முறை எம் கே விஷ்ணு பிரசாத் வெற்றி பெற்று காங்கிரசின் கொடி பறக்கவே பிரகாசமான வாய்ப்புள்ளது. மின்னம்பலம் நடத்தும் இந்த மெகா கருத்து கணிப்பில் மற்ற தொகுதிகளில் வெல்லப் போவது யார் என்பதை அடுத்தடுத்த காணொளிகளில் விரிவாக பார்க்கலாம். மின்னம்பலம் கருத்து கணிப்பின் முடிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் minnambalam.com வலைத்தளத்தில். மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.